எங்கேயாவது ஒரு டாஸ்மாக ரிவ்யூ பண்ண ஒரு சரித்திரம் தமிழ்நாட்டிலேனா இந்த சாராய மாடல் அரசு இந்த டாஸ்மாக் மாடல் அரசுக்கு தான் பெருமையை சேர இன்னைக்கு தொடச்சிட்டு போகிறாள். அதை வடிவில் சொல்ல போல எவ்வளோ அடித்தாலும் வலிக்கலை பண்ணுற மாதிரி, எவ்வளோ அடித்தாலும் சரி, எவ்வளோ வந்து இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணாலும் சரி, டோன்ட் கேர், நோ கேர், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இல்லை அவர் தான் இஸ் மாஸ்டர் வாய்ஸ், இஸ் மாஸ்டர் வாய்ஸ்ன்னுவாங்க. இஸ் மாஸ்டர் வாய்ஸ்னால் மாஸ்டர் அவருக்கு வந்து ஸ்டாலின், அந்த மாஸ்டர் ஸ்டாலினுடைய வாய்ஸாக இவர் வந்து ஓபிஎஸ் வந்து பிரதிபலிக்கிறார். கொடநாடு கொள்ளை நடந்த உடனே குற்றவாளி கண்டுபிடிச்சி சட்டத்தை நிறுத்தது யார்? நாங்கள். சட்டத்தை நிறுத்தி ஒரு தண்டனை வாங்கி தர அளவுக்கு வந்து வழக்கை வந்து விரைவுபடுத்தி அந்த அளவுக்கு விரைவுபடுத்துவது நாங்கள். ஆனால் அந்த ஜாமீன்தாரர், அதாவது ஜாமீன் கொடுத்தவங்க, ஒரு ஜாமீன் எடுத்தது யார் சொல்லுங்கள்? திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து ஜாமீன் எடுத்தது. அதே போல் ஜாமீன்தாரர்களாக வந்து ஃபோட்டோ வந்து திரு ஸ்டாலினோடு எடுத்தது யார்? சரி, இப்படி வந்து உள்ள நிலைமை இருக்கும்போது என்ன தான் நம்முடைய பொதுச்சாளர் பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ஆமாம் உண்மை வெளியேறணும், அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, சிபிஐ வைங்க, சிபிஐ வச்சுட்டு போங்க விசாரிக்கும். ஏன் சிபிஐட்டு ஒப்படைக்க மறுக்கிறீங்க? அப்போ மடியில் கனம் இல்லைன்றதுனால தானே நாங்கள் சிபிஐ இன்குவரி கேட்குறோம். இப்போ சிபிஐ வச்சுட்டு போங்க. அதாவது கண்டிப்பாக வந்து திமுகவுடைய தூண்டுதல் பேரில் தான் இன்றைக்கி அவருடைய குரலாக இன்றைக்கி திரு ஸ்டாலினுடைய ஏற்கனவே பல விஷயங்களில் நம்முடைய இதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை நொறுக்கு இல்லை இல்லை அதான் இது வந்து நான் அடிக்கிறது போல் அடிக்கிறேன், நீங்கள் அழுவது போல் அழுவு. அதாவது பாம்பும் சாகக்கூடாது, கோலம் உடையக்கூடாது, இதுதான் டெக்னிக். இது அதனால் எல்லாம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரவு தரோம். இன்றைக்கி அவர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு திமுகவுடைய குரலாகத்தான் நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். ஆ இல்லை அதுதான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் தம்பி, சிபிஐ கேட்குறோம்ல, சிபிஐ விசிட்டு போக வேண்டியதானே, மடியில் கணம் இல்லும்போது நாங்கள் தெளிவாக இருக்கல, சிபிஐ விசிட்டு போக வேண்டியதானே, சிபிஐ வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை. எல்லாத்துக்கும் வந்து ஒரு எண்டு வந்து சிபிஐ தான் கேட்பாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போய் சிபிஐ கேட்குறேங்கன்னா அப்போ எங்கள் மடியில் கணம் இல்லைன்னு தானே சொல்கிறேன். இல்லைங்க, இப்போது ஒரு ஒரு நல்ல தீர்ப்பு, ஒரு நியாயமான தீர்ப்பு, ஒரு நீதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. எனவே இதற்கு மேலும் திரு செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலேருந்து நீடிக்க விடாமல் அவர் அமைச்சர்லேருந்து டிஸ்மிஸ் செய்கிறது தான் நல்ல விஷயம். ஆனால் அவரை வந்து முழுமையாக ஒரு ஒரு அமைச்சர் என்ற பாதுகாப்பு கேடயத்தை பயன்படுத்தி அதன் மூலம் வந்து மற்ற ஏஜென்சி இடியோ இன்கம் டேக்ஸோ எதுவும் வந்து விசாரணை செய்யக்கூடாது என்ற வகையில் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்துகிறேன்னா இன்றைக்கி நீதிமன்றத்தில் இன்றைக்கி கூட்டு வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஸோ எவ்வளோ கூட்டுப்பட்டாலும் அதை இது தொடச்சிட்டு போகிறாள். அதை வடிவில் சொல்ல போல எவ்வளோ அடித்தாலும் வலிக்கலை பண்ணுற மாதிரி, எவ்வளோ அடித்தாலும் சரி, எவ்வளோ வந்து இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணாலும் சரி, டோன்ட் கேர், நோ கேர், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு வந்து கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அண்டு அத்துமீறல், அநியாயம், ஜனநாயக அரசியல் எல்லா செயலும் நாங்கள் செஞ்சிட்ருப்போம். எங்களை கேட்குறது யார் இல்லைன்னு, அதனால் உங்களை கேட்குறது யார் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே இது வந்து தனி நாடு இல்லை, தமிழ்நாடு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு தான் உட்பட்டு தான் செயல்படுது. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பயன்படும் போது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு என்கார்டு, அந்த என்கார்டு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய பேச்சு அப்படி தானே இருக்குது, திரு மு க ஸ்டாலினுடைய பேச்சை அப்படி தானே இருக்குது. அதாவது எங்கள் ஆட்சியை கலைச்சா கூட பரவாயில்லைன்னா அப்போ கண்டிப்பாக அவருக்கே தெரியுது, அவர் வந்து ஸ்பெல் பண்ணியிருக்காரு இன்டெலிஜென்ஸ் மூலமாக பல ரிசோர்ஸ் மூலமாக ஆட்சி சீக்கிரம் வீட்டுக்கு போய்டுன்ற அளவு ஸ்மெல் பண்ணியிருக்காரு. என்ன ஆட்சியை நடத்துகிறாங்க, கொலை கொள்ளை சர்வசாதாரணமாக நடக்குதுங்க, ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் விலைவாசி இன்றைக்கி பொதுச்சாளர் வந்து 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காரு. இன்றைக்கி எல்லா மாவட்ட வருவாய் தலைநகரங்களில் இன்றைக்கி இன்றைக்கி தக்காளி அது இப்போ தக்காளி கண்ணுக்கே தெரியாமல் போச்சு, இன்றைக்கி இஞ்சி கண்ணுக்கே தெரியாமல் போச்சு, இன்றைக்கி இது சின்ன வெங்காயம் அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு விலையேற்றம், அதாவது ஒரு ஒரு வட மாநிலங்கள்லேருந்து சில கமாடிட்டிஸ் அதாவது வெங்காயமோ இல்லைன்னா வஞ்சியோ எது வேணாலும் வர சூழ்நிலை, ஒரு மலையின் காரணம் வரலன்னா கூட அப்போ ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில், அதாவது வந்து சென்னை போன்ற பெருமாநகரங்களில், சென்னை போன்ற பெருமாநகரங்களில் மக்களுடைய வந்து அந்த வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாத அடிப்படையில் ஒரு கார்பஸ் ஃபண்டு,
அதாவது வந்து ப்ரைஸ் கமாடிட்டியை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட் ஏற்படுத்தி அதன் மூலம் என்ன பண்ணுவோம்னா அந்த கார்பஸ் ஃபண்டில் முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து சப்சிடைஸ் காஸ்ட்டில் கொடுப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த அடிப்படையில் வந்து கார்பஸ் ஃபண்டை வந்து டெவலப் பண்ணி ஒரு மக்களுக்கு சுமை இல்லாமல் அந்த விலையேற்றம் இல்லாமல் கொடுத்தாங்க எல்லா வகையிலும். எனக்கு உதாரணத்துக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இப்போ வெங்காயம் பற்றாக்குறை ஏற்பட்டப்போ எகிப்துலேருந்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை. அப்படியெல்லாம் வந்து ஒரு ஆட்சி சிந்திக்காத இன்றைக்கி என்ன சிந்திக்கிறாங்க இவங்க, டாஸ்மாக் அரசு ஆகிப்போச்சு இன்றைக்கி. இந்த விடியாத அரசு திராவிட மாடல் அரசு இல்லை, சாராய மாடல் அரசு ஆகிப்போச்சு இன்றைக்கி. டாஸ்மாக் மாடல் அரசாக தான் இன்றைக்கி வந்து இந்த விடியாத அரசு இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு 12 மணிலேருந்து 10 மணின்றது ஏற்கனவே இருக்கிற விஷயம். ஆனால் அதை வந்து அண்ணன் முத்துசாமி இன்றைக்கி என்ன சொல்கிறார், முதல்ல யூடன் எப்படி அடிச்சிருப்பாருங்க, முதல்ல என்ன சொன்னார், இன்றைக்கி எங்களிடத்து கோரிக்கை வருது காலைல 7 மணிக்கு ஏன் நீங்கள் வந்து திறக்கக்கூடாதுன்னு. அதனால் நாங்கள் அது குறித்து யோசனை பண்ணி நாங்கள் ஒரு அதுக்காக ஒரு ஆய்வு கூட்டம் எங்கேயாவது ஒரு டாஸ்மாக ரிவ்யூ பண்ண ஒரு சரித்திரம் தமிழ்நாட்டிலேனா இந்த சாராய மாடல் அரசு இந்த டாஸ்மாக் மாடல் அரசுக்கு தான் பெருமையை சேர. இன்றைக்கி இன்றைக்கி உடனே என்ன பண்ணிட்டார், அப்ஜெக்ஷன் நிறைய வந்தோடனா யூடன் அடித்து அது மாதிரி நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை அப்படின்ட்டார். அப்போ அப்ஜெக்ஷன் மட்டும் வரலனா காலை 7 மணிக்கு திறந்துருக்கோம். விடியல் விடியல் எல்லாம் இன்றைக்கி மீம்ஸை போட்டு தாக்கிறோம், விடியல் விடியல்னு சொல்லிவிட்டு இப்படி விடிஞ்சவொன்னே இன்றைக்கி பார்த்தினா சாராயம் கொடுக்குறியப்பா, விடிஞ்சவொன்னே சரக்கு கொடுக்குறியப்பா, இதாம உண்மையான விடியல் அரசுன்றான் இன்றைக்கி.